குட். என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஊர்? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. அங்கிருந்து யார் கூட வந்தீங்க? எங்க அம்மா அப்பா கூட. உங்க அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க. சரி, நீங்க என்ன பாத்தீங்க? நேற்றுக்கு ஜெபிச்சிங்களா? நேத்து வந்து அங்கிள் வந்து சொன்னாங்க, உங்க மேல அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, உங்க கை கால் எல்லாமே வந்து அக்கினியால நிரம்புது, உங்களுடைய கண்ணு, உங்களுடைய கால், உங்க கை எல்லாமே அக்கினியா மாறுது அப்படின்னு வந்து அங்கிள் சொன்னாங்க. அப்போ வந்து ஏசப்பா வந்து என்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு என்கிட்ட கேட்டார், உன் மேலே நான் வந்து அக்னி வந்து ஊற்ற போகிறேன், நீ வந்து ஊழியக்காரர்களுக்காக ஜபிப்பியா அப்படின்னு கேட்டார். அப்போது வந்து நான் சொன்னேன், ஊழியக்காரர்களுக்காக நான் ஜபிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஏசப்பா என்னுடைய அக்னியை ஊற்றும் போது என்னுடைய கை கால் எல்லாமே நடுங்கி என் மேலே வந்து ஏஞ்சல்ஸ் இறங்கின மாதிரி நான் வந்து ஒரு அனுபவத்தை பார்த்தேன். ரெண்டாவது தான் படிக்கிறாங்க, ரெண்டாவது வகுப்பு தான் படிக்கிறாங்க. பாருங்க, அந்த ஊழியக்காரன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை கவனமாக கேட்டு சின்சியராக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அக்னிக்காக ஆண்டவர் கூட்டிக்கிட்டு போய், உன் மேலே அக்னி நான் ஊற்ற போகிறேன். இவ்வளோதாண்டு சின்ன பிள்ளைக்கு கற்பனை பண்ணி சொல்லலாம் தெரியாது, உண்மை தான் பேசும். அதனால தான் ஆண்டவர் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறுங்கன்னு சொன்னார்.